சிவனும் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏனி சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு ஏனி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்ன திருமாவளவன் எதிரியாம். ஓபிசி இடஒதுக்கீடே கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய பிஜேபி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றான். யோசித்து பாருங்கள், இவர்கள் எவ்வளவு பெரிய சொந்த சமூகத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் என்று அன்றைக்கு அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை நடந்தது. இதை கண்டித்து என்றால் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. அவன் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை. சொல்ல போனால் நாம் அத்வானியை ஆதரித்திருக்க வேண்டும். சாதியவாதியாக இருந்திருந்தால், ஜனநாயகவாதியாக இருப்பதனால் நாம் அதை ஏற்கவில்லை. சாதியவாதி அல்ல, ஜனநாயகவாதி. அதனால் என்னதான் நாடகம் ஆடினாலும் எஸ்சி எஸ்டிக்கு அவன் பதவியை கொடுத்தாலும் கூட ஒருபோதும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த நேரத்தில் அத்வானி ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தி வட இந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெறியாட்டத்தை கக்கவித்து விட்டார்கள். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதுதானே பிஜேபியுடைய செயல் திட்டம், அதுதானே ஆர் எஸ் எஸ் உடைய செயல் திட்டம். ஓபிசி என்றால் யார்? தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி என்பதுதான் வட இந்திய மாநிலங்களில் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாசஸ், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதுல தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத உழைக்கிற மக்கள் அனைவரையும் குறிக்கிறது. அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிஜேபி இவங்களுக்கு நண்பர்களா? இடஒதுக்கீடு கொள்கையே கூடாது என்று சொல்லுகிற ஆர் எஸ் எஸ் இவர்களுக்கு நட்பு சக்தியா? இடஒதுக்கீடு வேண்டும் என்று 90களில் இருந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை ஆதரித்துக் கொண்டிருக்கிற திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இவர்களுக்கு பகை சக்தியா? எம்பிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓபிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர் எஸ் எஸ் உடைய இந்த கொள்கை மிகவும் ஆபத்தானது. அதனால்தான் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துடுவான். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற அன்றைய ஜாம்பவான்களும், இன்டலக்சுவல்ஸ், அறிவு சார்ந்த தளத்திலே ஜாம்பவான்களாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே விவாதித்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, சமூக தகுதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அதற்கு பெயர் சமூக நீதி என்று அந்த கோட்பாட்டுக்கு பெயர் சூட்டினார்கள். அதுக்கு எதிராக பொருளாதார நீதி என்கிற ஒன்றை இப்போது ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்து திணித்திருக்கிறது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற பிராமண சமூகத்திலே ஏழையா இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு, பிராமண சமூகத்திலே பிச்சை எடுக்கிறவனாக இருந்தாலும் அவனை பார்த்தா ஐயா சாமி வாங்க சாமி கும்பிடுறான். அவன் வறுமையில வாடக்கூடியவனாக இருந்தாலும் கருவறைக்குள்ளே நுழைய முடியும், பூஜை செய்ய முடியும். மன்னாதி மன்னனாக இருந்தாலும், இந்த நாட்டை ஆண்ட சோழ பரம்பரையை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் வாளோடு வேலோடு வந்தாலும் கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, வெளியே தான் நிற்கணும். மகாராஜாவானாலும் வெளியே தான் நிற்கணும், மகாராணியானாலும் வெளியே தான் நிற்கணும். ஆனா ஒரே ஒரு அங்கவஸ்திரம் கட்டிருக்கிற பிராமணன் உள்ளே போக முடியும். இதுதான் சமூகத்தில் உள்ள யதார்த்தமான நிலை, நீண்ட காலமாக இருந்து வந்த நிலை. இதையெல்லாம் தகர்க்க வந்த பேரிடிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.